ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில வாரங்களாக கனித்தரும் வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் 5:22-23 ஆகிய வசனங்களை மையமாக வைத்து கொண்டு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கடந்த நாளிலே நற்குணம் என்கிறதான ஆவின் கனியை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறதான கனி விசுவாசம் என்கிறதான கனியை குறித்து நாம் சிந்திக்கப் போவோம். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆவியின் கனியை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கனித்தரும் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் கனித்தரும் வாழ்க்கையாக மாற வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கடந்து சென்று பூமிக்கு உப்பாயிருங்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கனித்தருகிறதான வாழ்க்கையை ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களிடத்தில் எதிர்பார்த்தார். ஆண்டவராகிய இயேசு அவர் பூமியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறியுங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையதான உள்ளான விருப்பம்தான் அவருடைய சீஷர்கள் அவருடையதான சீஷர்கள் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தினாலே தேவ ராஜ்யத்தினுடையதான விடுதலைக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கடைப்பிடித்தார்கள். அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் அவர்கள் பூமிக்கு உப்பாய் மாறினார்கள். மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக, மற்றவர்களை தேவ ராஜ்யத்திற்குள் கொண்டு வருகிறவர்களாக, ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, இருட்டிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்திலேக்கு கொண்டு வருகிறதான ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். 12 சீஷர்களும் இயேசுவிற்கு முன்பாக அவர் வைத்து விட்டு போனதான அந்த ஊழியத்தை அவர்கள் சிறந்த முறையிலே செய்தார்கள். யூதாஸ்காரியத்திற்கு பதிலாக அல்லது யூதாவுக்கு பதிலாக மத்தியாஸ் என்கிறதான மற்றொரு சீஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மனுஷனும் பின்காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இப்படி 12 ஊழியர்களும் 12 சீஷர்களும் கனித்தருகிற வாழ்க்கை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கனித்தருகிற மனுஷனாக மாறினார். நம்முடைய வாழ்க்கை தேவநாமம் மகிமைப்படும்படியாக காணப்பட்டது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு, இரண்டு ஏற்பாடுகளை நாம் படிக்கும் பொழுது தேவ ஊழியர்கள், பக்தர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடையதான மனுஷர்கள் அவர்கள் கனித்தருகிற வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். ஆபிரகாம் கனித்தருகிற வாழ்க்கையை அமைத்து கொண்டான். யோசேப்பு கனித்தருகிறதான வாழ்க்கையை அமைத்து கொண்டான். இப்படி ஆண்டவராகிய கர்த்தருடையதான பிள்ளைகள் கனித்தருகிறவர்களாக மாறினார்கள். ஈசாக்கு கனித்தருகிற வாழ்க்கையை அமைத்து கொண்டார். யாக்கோபு கனித்தருகிற வாழ்க்கையை அமைத்து கொண்டார். பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் கனித்தருகிறவர்களாக மாறினார்கள். தானியேல் கனித்தருகிறவனாக மாறினான். தாவீது கனித்தருகிறவனாக மாறினான். அப்படி நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எல்லா தேவ பிள்ளைகளும் கனித்தருகிறவர்களாக மாறினார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதாவினுடையதான விருப்பத்தை செய்து கனித்தருகிறதான வாழ்க்கை அவர் அமைத்து கண்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களே நாம் எப்படி கனித்தருகிற வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாச சாந்தம், இச்சை அடக்கம் என்கிறதான ஆவின் கனியை நாம் எவ்வாறு புறப்பட முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அந்த கனியை செயல்படுத்த முடியும் என்று சொன்னால், ஒருபோது மாம்சத்தின் வாயிலாக முடியாது. அதற்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவியானவர். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரை நாடும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடையதான துணையை அணுகும் பொழுது, ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான்
கனியை கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையாக மாறட்டும். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்னிடத்தில் அகற்றி போடுங்க, பரிசுத்த ஆவியானவருடையதான அந்த கனியை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாகவே ஆவின் கனியாக இருக்கிறதான 9 கனியினால ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் விசுவாசம் என்கிறதான கனியை குறித்து சிந்திக்கப் போகிறோம். கிரேக்க மொழியிலே விசுவாசம் என்கிறதான அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட பொருள் அல்லது கொடுக்கப்பட்ட வார்த்தை கிரிப்ஸ்டேன் என்று சொல்லி, கிரிப்ஸ்டேன் என்று அந்த கிரேக்க மொழியிலே அழைப்பார்கள் விசுவாசத்தை குறித்து. விசுவாசத்திற்கு கிரேக்க மொழியிலே கொடுக்கப்பட்டுள்ள பெயர் கிரிப்ஸ்டீன் என்று. அதனுடைய பொருள் வாக்குறுதியினால் அர்ப்பணிப்பினால் நமக்கு தந்ததான குணத்தினால் நேர்மையினால் ஒருவர் தம்மோடு ஐக்கியப்பட்ட ஒருவரிடம் வைத்துள்ள உறுதியான வளைந்து கொடுக்காத உண்மை விசுவாசம் என்று பொருள். வாக்குறுதியினால் அர்ப்பணிப்பினால் நேர்மையினால் ஒருவர் தம்மோடு ஐக்கியப்பட்ட ஒருவரிடம் வைத்துள்ள உறுதியான வளைந்து கொடுக்காத உண்மை விசுவாசம் என்று பொருள். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு அர்த்தத்தை நாம் காண முடிகிறது. விசுவாசம் என்ற சொல்லுக்கு 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்ற சொல்லுக்கு 2 வார்த்தைகளை குறித்து நாம் ஆழமாக காண முடியும். ஒன்று விசுவாசம், மற்றொன்று உண்மையாயிருத்தல், ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். விசுவாசம், மற்றொன்று உண்மையாயிருத்தல். விசுவாசம் என்ற அந்த சொல்லுக்கு நாம் நம்பிக்கை என்று பொருள்படுகிறது. நம்பிக்கை, நம்பிக்கை. எபிரேயர் நிருபம் 11:1 விசுவாசத்தினுடையதான அந்த உண்மையான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது எபிரேயர் நிருபம் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நம்பப்படாதவைகளின் உறுதி அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியம் நடக்கவில்லை, ஆனால் நடக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட காரியம் நடப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை, வாய்ப்புகளே கிடையாது அந்த குறிப்பிட்ட காரியம் நடப்பதற்கு. அப்படி வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் நாம் நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்து இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி தேவனிடத்தில் வைக்கிறதான நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி விண்ணப்பம் செய்து அவரை பிடித்து கொள்கிறதான அந்த காரியத்திற்கு தான் விசுவாசம் என்று பொருள். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவராகிய தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடையதான வாழ்க்கையினுடைய முதல் பகுதிகளை பார்க்கும் பொழுது அவனுக்கு எத்தனையோ வருடங்கள் பிள்ளை இல்லாமல் காணப்பட்டது. ஆனால் அவனுடையதான சரீரம் ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அவனுடைய மனைவி ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக கர்ப்பம் தரிப்பதற்கான ஒரு பலன் அவளுடைய சரீரத்தில் இல்லாமல் இருந்தது. ஆபிரகாமும் சாராளும் இருவரும் வயது சென்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே வயது சென்றதான முதியோர்களாக இருக்கிறதான இவர்களுக்கு ஒருபோதும் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. சரீரத்தில் பலன் இல்லை, பலன் இருந்தால்தான் பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த காரியத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு மகனை தருவார், பிள்ளையை தருவார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். இந்த அகிலாண்டத்தை சிருஷ்டித்ததான
ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை சிருஷ்டித்ததன் ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுக்கு குழந்தையை தருவார், குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று நம்பிக்கையோடு கூட ஆபிரகாமும் சாராளும் தேவனை பின்பற்றி வந்தார்கள். ரோமர்கள் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து அழகாக நமக்கு வரைந்து காட்டுகிறார். ஆபிரகாமினுடையதான விசுவாசம் தேவனுக்கு முன்பதாக நீதியாக கணக்கிடப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாகவே என்னுடைய சரீரம் செத்ததுதான், என்னுடைய மனைவி சாராளுடையதான சரீரமும் செத்ததுதான், ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக பெற்று கொடுப்பதற்கான அந்த பலன் எங்களுடைய இருவருடையதான சரீரத்திலும் இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வணங்குகிறதான ஆராதிக்கிறதான எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பலனுள்ளவர், அவர் சத்துவம் உள்ளவர். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பலனை தருவார், நிச்சயமாகவே எங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அந்த தேவனை அவர்கள் பிடித்து கொண்டார்கள், தேவனை பின்பற்றினார்கள். அதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடையதான ஜனமே, விசுவாசத்தினாலே தேவனுடையதான மகிமையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லி எபிரேயர்கள் நிருபம் 11:6 நாம் காண்கிறோம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படட்டோ. விசுவாசத்தை தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையிடத்தில் விசுவாசம் இருக்கிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடையதான ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசம் உனக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். ஆண்டவர் மீது பற்றுதலாக இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தினால நீ அறிக்கையிடு. உன்னுடைய செயலினாலும் உன்னுடைய பேச்சினாலும் விசுவாசத்தை நீ செயல்படுத்தும் பொழுது, விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியை, இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார்? முதலாவது அவர் கடந்து வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது, வெறுமையாக இவைகள் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் நல்லது என்று கண்டார். அவருடைய வாயினாலே இந்த பூமியை சிருஷ்டித்தார், இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆகாயத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன், வானத்திலே பறக்க பறவைகளை சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன், வானத்திலே ஆகாயத்திலே பிரகாசத்தை தருகிறதான சூரியனை சந்திரனை சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன், நட்சத்திரங்களை சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன், பூமியிலே ஆண்டவராகிய தேவன் மனுஷனுக்கு தேவையானதான அனைத்தையும் சிருஷ்டித்து வைத்த ஆண்டவராகிய தேவன், மனுஷனுக்காக மனுஷன் அவைகளை ஆள வேண்டும், அதிகாரத்தோடு கூட அவைகளை ஆள வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்காக இவைகளை படைத்த ஆண்டவராகிய தேவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடையதான வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்று மேல் விசுவாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 இப்படியே காண்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் கூடும் என்று விசுவாசியுங்கள். கூடும் பொழுது நிச்சயமாக வழிகள் நடக்கும், எல்லாம் தேவனால கூடும். விசுவாசத்தினாலே நாம் அறிக்கையிடுவோமாக. நிச்சயமாக இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் நடத்தப் போகிறார். வல்லமை உங்களை வீட்டுகளை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடையதான கர உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ இரண்டு காரியங்கள் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறோம். ஒன்று விசுவாசம், மற்றொன்று உண்மை. விசுவாசத்தை குறித்து ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்தோம். விசுவாசம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்தினாலே நாம் எவற்றை சொல்லுகிறோமோ அவைகள் நடக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய கர்த்தருடையதான வார்த்தையே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம் என்பது குறித்து அவற்றை வேதாகமத்தில் காண்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் விசுவாசத்தை குறித்து இப்படியாக சொல்லுகிறார், ஒருவர் விசுவாசத்தினாலே மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அந்த மலை அது பெயர்ந்து போகத்தக்க ரீதியில்
கர்த்தர் செயல்படுவார். விசுவாசம், விசுவாசம் நமக்குள்ளாக இருந்தால் மலை கூட அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் காணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத் என்ற ஊரிலே பிறந்தார். அங்கு அவர் ஊழியத்தை செய்வதற்காக கடந்து சென்றார். ஆனால் மற்ற இடங்களிலே அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் நாசரேத் என்றதான ஊரிலே அவர் அதிகமாய் செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாசரேத்திலே இருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவில்லை. ஆகவே விசுவாசம் வைக்காததான அந்த ஜனங்களிடத்தில், அவர் பிறந்த ஊரிலே ஊர் ஜனம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவில்லை. ஆகவே அவர்களோட விசுவாசம் வைக்காததுனால ஆண்டவராகிய இயேசு பெரிதான காரியத்தை ஒன்றும் செய்யவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மற்ற இடங்கள் எல்லாம் அநேக வியாதிகளை சுகப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். ஆனால் நாசரேத்திலே ஆண்டவர் அதிகமான காரியங்களை செய்ய முடியாதவராய் அவர் திரும்பி வந்து விட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் மிக முக்கியமாக காணப்படுகிறது. விசுவாசம் என்ற சொல்லுக்கு விசுவாசம், உண்மையாக இருத்தல் என்ற இரண்டு பொருட்கள் பொருந்தும் என்று நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இப்போ விசுவாசம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையில இரண்டு காரியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவைகள் இரண்டு காரியத்திலே செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இரண்டு காரியங்கள் என்னவென்று சொன்னால் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயல்களிலும். நம்முடைய பேச்சிலும் விசுவாசம் காணப்பட வேண்டும். நிச்சயமாக கர்த்தரின் அற்புதத்தை செய்வார் என்று சொல்ல நம்முடைய வாயினால் அறிக்கையிட வேண்டும். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், மனதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறதான தேவன் இடத்தில் விசுவாசம் வைக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த நம்பிக்கையாக இருக்கிறதான அந்த ஆண்டவராகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி இருக்கிறது. அப்போ அகத்தில் நாம் எந்த உள்ளிலே நம்முடைய இருதயத்தில் நாம் எவற்றை நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ என்னுடைய இயேசு அற்புதத்தை செய்வார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அதே போல் நாம் செயல்படுத்த வேண்டும். நம்முடையதான த்ரூ ப்ராக்டிஸ் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம் கிரியைகளினால நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அப்போ பேச்சினாலும் கிரியினாலும் நாம் அவற்றை செய்யும் பொழுது விசுவாசம் காண முடியும். இரண்டாவதாக விசுவாசத்திற்கு மற்றொரு பொருளும் பொருந்துகிறது. அது என்னவென்று சொன்னால் உண்மை. உண்மை என்று நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பணியிலும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பணத்தை நாம் கையாளப்படுத்துவதில் மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசேயை குறித்து நாம் படிக்கிறோம். மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு உலகம் கண்டதான ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தலைவன், 40 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை வழி நடத்தி கொண்டு சென்றதான அந்த மோசேயை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது என்னவென்று சொன்னால் மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாக மோசே காணப்பட்டான். மோசே உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட. எபிரேயர்கள் நிருபம் 11:11 விசுவாச வீரர் பட்டியலை குறித்து நாம் காண முடிகிறது. 11:11 விசுவாசத்தினுடைய வீரர்களுடையதான பட்டியல் கொடுக்கப்படுகிறது. 11:4 ஆபேல் என்கிற மனுஷனுடையதான விசுவாசத்தை குறித்து காண முடிகிறது. அந்த மனுஷனுடையதான விசுவாசம் பலி செலுத்தும் விசுவாசமாக காணப்படுகிறது. 11:5 ஏனோக்கை குறித்து படிக்கிறோம். அந்த ஏனோக்கினுடையதான விசுவாசம் எடுத்து கொள்ளப்படுவதற்கான விசுவாசம். எபிரேயர் 11:7 நோவாவை குறித்து படிக்கிறோம். அந்த நோவாவினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பாதுகாக்கப்படுவதற்கான விசுவாசம், பாதுகாக்கப்படுவதற்கான விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து 11:8 வாசிக்கிறோம், கீழ்ப்படிவதற்கான விசுவாசம். அது மாத்திரமல்ல, 11:9-10 ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து அழகாக நாம் காண முடிகிறது, பரம கானானை எதிர்பார்த்துள்ள விசுவாசம்.
சாராளை குறித்து அந்த இடத்துல படிக்கிறோம். எபிரேயர்களும் 11:11-12 அந்த சாராளின் விசுவாசம் உயிர்பெறும் விசுவாசமாக காணப்பட்டது, பலனடைகிற விசுவாசம். பிரியமானவர்களே, தேவ மனுஷனுடைய விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படட்டும். எபிரேயர்களும் 11:17-19 மீண்டும் ஆபிரகாமை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் விசுவாசம் பரிசோதிக்கப்பட்ட உறுதியான விசுவாசம் என்று சொல்லி, எபிரேயர்களும் 11:20 ஈசாக்கை குறித்து படிக்கிறோம். அந்த ஈசாக்கின் விசுவாசம் வருங்காலத்தை குறித்த விசுவாசமாக காணப்பட்டது. யாக்கோபை குறித்து 11:21 வாசிக்கிறோம், தீர்க்க தரிசன விசுவாசமாக காணப்பட்டது. 11:22 யாக்கோபின் மகன் யோசேப்பின் விசுவாசத்தை குறித்து படிக்கிறோம், கட்டளையிடும் விசுவாசமாக காணப்பட்டது. 11:23 மோசேனுடையதான தாய் தகப்பனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அம்ராம் யோகேபேத், அவருடைய விசுவாசம் பயமற்ற விசுவாசமாக காணப்பட்டது. 11:24-27 மோசே குறித்து படிக்கிறோம், அந்த மோசேனுடையதான விசுவாசம் தியாகமான விசுவாசமாக, பால் அனுபவிக்கும் விசுவாசமாக காணப்பட்டது. தியாகமான, தியாகபூர்வமான விசுவாசம், பாட அனுபவிக்கிற விசுவாசமாக காணப்பட்டது. மேலும் 11:28-29 அங்கு மோசேனுடைய விசுவாசத்தை குறித்து படிக்கிறோம், அது பாதுகாக்கப்படுகிற விசுவாசமாக காணப்படுகிறது. மோசைக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும்படியாக சிறந்த தலைவனாக கர்த்தர் எழுப்பப்படுகிறார். அந்த யோசுவாவின் விசுவாசம் 11:30 முற்றிலும் கீழ்ப்படுகிற விசுவாசமாக காணப்பட்டது. 11:31 ராகாப் என்கிறதான ஒரு சகோதரி கொடுத்து படிக்கிறோம், அந்த சகோதரியுடையதான விசுவாசம் சேதமாக்காமல் இருப்பதற்காக விசுவாசம், சேதமாக்காமல் இருப்பதற்கான விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பரிசுத்தவான்களுடையதான விசுவாசத்தை குறித்து நாம் கண்டோம். ஆண்டவராகிய இயேசுவினுடையதான விசுவாசம் அது ஆமீன், மிகவும் அந்த விசுவாசம் பிதாவின் இடத்தில் அவர் வைத்திருக்கிற விசுவாசம் மிகவும் அதிகமான விசுவாசமாக காணப்பட்டது. நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், விசுவாசத்தில் முந்துவோம், உண்மையாக இருப்பதிலே நாம் கடைப்பிடிப்போம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், கனியாகிய விசுவாசத்தை குறித்து நாட்களை படிக்க தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. விசுவாசத்தினாலே முன்னேற கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் படித்தோம், அவர்களை விசுவாசத்திலே அவர்கள் ராஜ்யத்தை அடக்கினார்கள், சிங்கத்துடையதான வாயை கட்டி வைத்தார்கள், தீயினுடையதான பலத்தை கெடுத்து விட்டார்கள். அப்படிப்பட்டதான விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இன்றைக்கே ஒரு அற்புதம், வசனத்தை கேட்டுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சரீரத்திலே ஆத்மாவிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான பிரச்சனையிலிருந்தும் என் தேவன் வெளியே கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பார்விஷன் மீடியா என்கிறதான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். இதிலே ஒத்துழைக்கிறதான ஊழியத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதான, பாடுகிறதான, ஜெபிக்கிறதான எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. தமிழ் ஊழியத்தை கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துணை நிற்கிற கர்த்தர் என்கிறதான இந்த ஊழியத்தை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீரே. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. அது எந்த நேரத்திலும் அவர்கள் இந்த ஊழியத்தை காணும் பொழுது, கர்த்தருடைய செய்தியை கேட்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் காணப்படட்டும், ஒரு கர்த்தருடைய தொடுதல் காணப்படட்டும், தேவ பிரசன்னம் அவர்கள் உணரட்டும். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம் ஒவ்வொருவரும் விசுவாசம் என்கிறதான கனியை கொடுத்து முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.